ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கையேந்தி பவன்ல ரோட்டு கடையிலாம் இட்லி தோசை சாப்பிடும் போது ஒரு தக்காளி குருமா கொடுப்பாங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த குருமா அதே டேஸ்ட்ல நம்ம வீட்டுல ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த குருமா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்க. இன்னைக்கு இந்த குருமா வந்து நான் ப்ரெஷர் குக்கர்ல தான் பண்ண போறேன். ஒரு குக்கர் அடுப்புல வச்சுட்டு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு கல்பாசி சேர்த்துனீங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம எந்த குழம்பு குருமா எது பண்றதா இருந்தாலும் வெங்காயம் நல்லா வதங்கி இருந்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல தக்காளி சேர்த்துடலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கிறேன். நீங்க ரொம்ப பெரிய சைஸ் தக்காளியா இருந்தா 2 தக்காளி போட்டீங்கன்னா போதும். ஏன்னா ரொம்ப புளிப்பு இருந்தா நல்லா இருக்காது. இந்த தக்காளி நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷமாவது இது வதங்கணும். இது சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இப்போ இதுல 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா நீங்க மிளகாய் தூளோட அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப மீடியம் ஹீட்லயே இந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா வதக்கிடலாம். இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனா நம்ம தேங்காய் அரைச்சு சேர்க்கும் போது தண்ணி கரெக்டா இருக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இப்ப நான் இதை ப்ரெஷர் குக்கர்ல பண்றதுனால அப்படியே குக்கரை மூடி வச்சு 1 விசில் மட்டும் விட போறேன். நீங்க வேற ஏதாவது பாத்திரத்துல பண்ணீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற டைம்ல நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். 1 மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குருமாவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இப்போ குருமாவில் சேர்த்துருங்க. நம்ம தேங்காய் சேர்த்துனதுமே குருமா வந்து கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். பாருங்க, லைட்டா கெட்டி ஆயிருக்கு. இதுல இன்னும் 1 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்ப நமக்கு இன்னும் கொதிச்சு ரெடி ஆகும் போது கரெக்டா இருக்கும். இந்த அளவுல தான் இருக்கணும். இப்ப உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சரியா இருக்கும். இது 1-2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துட்டு அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்ப கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியில வாசனைக்காக கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான கையேந்தி பவன் இட்லி தோசை குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இட்லிய இதுல ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டுல செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.